பார்ந்த பெற்றோர்களே மாணவர்களே வானும எல்லை தமிழ் மாத இதழ் ஸ்ரீ ஆர் எம் ஜெயின் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் திருவள்ளூர் இரண்டு பேரும் சேர்ந்து இணைந்து வழங்கும் இந்த வருடத்திய நீட் தேர்வுக்கான இலவச முகாம் எதனால் இந்த கேம்ப் நாங்கள் நடத்துகிறோம்னா எங்களது பள்ளிக்கூடம் ஆரம்பித்து ஆண்டுகள் முடிந்து இருபத்தி ஆறாவது ஆண்டுகளை கால் எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் யோசனை பண்ணோம் என்ன செய்யலாம் மக்களுக்கு என்ன செய்யலாம் இந்த ஐடியா எங்களுக்கு வந்துச்சு இன்றைக்கு நீட் தேர்வை பற்றிய பல குழப்பங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களால் ஆன ஒரு சிறிய உதவியை உங்களுக்கெல்லாம் செய்யலான்றது தான் இந்த ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்கோம் என் பேர் என் சி ஸ்ரீதரன் நான் ஒரு கல்வியாளர் ஆரம் ஜெயின் பள்ளிக்கூடத்தினுடைய ஹானரரி கரஸ்பாண்ட் நானும் எனது மனைவி ராதாசிரிதவர்களும் இந்த குழுமத்தை நடத்தி வருகிறோம் இப்போது ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் மனசில் வாங்கிக்கோங்க நாளிலிருந்து வகுப்பு போகிறீங்க இதை ஒரு இன்ட்ரடக்ட்ரியாக வச்சுக்கோங்க முதல்ல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நீட் எக்ஸாம் என்பது ரொம்ப கஷ்டமான எக்ஸாமே இல்லை மாணவர்கள் இது தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இது எலிமினேஷன் டெஸ்ட் இல்லை எலிமினேஷன் டெஸ்ட்னா லட்சம் பேர் எழுதினாங்களா எப்படி அவங்கள வடிகட்டுறது என்று பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் எலிமினேஷன் டெஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி ஜேஇஇ எழுதினாங்களா நூறு மாணவர்கள் எழுதுங்களன்னா ரெண்டு பர்சன்ட்டுக்கும் கீழே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டு மாணவர்கள் தான் ஐஐடியில் போய் உட்காருவாங்க அது எலிமினேட் பண்ணுற டெஸ்ட்டு அதே மாதிரி சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸு அல்லது ஐஏஎஸ் எக்ஸாம் அல்லது கேட் கம்பைன்ட் அட்மிஷன் டெஸ்ட்டு இதெல்லாம் எலிமினேஷன் டெஸ்ட்டு கிளாட்டு ஆனால் நீட் வித்தியாசமான ஒரு டெஸ்ட்டு எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸு அதாவது என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்த பாடத்தில் உங்களுக்கு அடிப்படையான அறிவு இருக்கான்னு கேட்குறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இதை மனசில் வச்சுக்கோங்க இரண்டாவது நான் பல முறை எழுதிட்டு வரேன் பல பதிவுகளை போட்டிருக்கேன் நீட் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பெஷல் கோச்சிங் போக வேண்டிய அவசியமே இல்லை அதனால தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு போடுறேன் அதே ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜேஇஇ யுபிஎஸ்சி எக்ஸாம் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கோச்சிங் சென்டர் தேவைப்படலாம் ஆனால் பல கிராமத்து மாணவர்கள் எங்களுக்கு கோச்சிங் சென்டர் இல்லை அதனால் நான் நீட்டை க்ராக் பண்ண முடியல பயந்துக்கிட்டு இருக்காங்க அந்த தயவு செய்து இந்த பயத்தை விட்டுழுங்க ஆக இன்றையிலிருந்து அடுத்த நாற்பத்தி ஐந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நான் இப்போ சொல்லக்கூடிய அஞ்சு பாயிண்டை மனசில் வாங்கிக்கோங்க பாயிண்ட் நம்பர் ஒன் ரீட் லெவன்த் அண்ட் டுவெல்த் புக்ஸ் தரோலி நீட் எக்ஸாம் பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புலிருந்து அந்த பாடத்திலிருந்து தான் கேள்வி அவுட் சைடு வராது எனவே மாணவர்களே அந்த லெவன்த் புக் எடுத்துக்கோங்க டுவெல்த் புக் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வகுப்புல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை தயவு செய்து தரோவா படிங்க முழுமையாக படிங்க அதுதான் பாயிண்ட் ஒன் அதுலேருந்து வெளில வெள்ளு வராது அவுட் சைட் போர்ஷன் வராது நம்பர் டூ பாருங்க டோட்டல் டெடிக்கேஷன் எனக்கு வேற வேலையே இல்லைன்னு மனசுல தீர்க்கமாக முடிவு பண்ணிக்கோங்க காலையில் எழுந்து நாத்தி படுக்க போற வரையில் இன்றைக்கு முழுமையாக என்னுடைய மருத்துவராக வேண்டும் என்ற கனவை நினைவாக்க கூடிய இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த மனநிலை உங்களுக்கு தேவை மதியம் ஒன்றையிலேருந்து நாலரை மணி உள்ள உங்களுக்கு எங்க வகுப்புகள் நடக்க போகுது இல்லையா மார்னிங் நிறைய நேரம் இருக்கே அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணலாம் இந்த கோச்சிங் சென்டரில் கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்ட்லாம் எழுதலாம் இல்லை உங்களுக்கு ஏற்கனவே லெவன்த் அண்ட் டுவெல்த் போர்ஷன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தரோவாக படிங்க நான் ஒரு கல்வியாளர்ன்ற அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தரோவாக படிப்பதற்கு நாற்பத்தஞ்சு நாட்களில் தேவையில்லை அதனால் நீங்கள் வகுப்பில் நோட்ஸ் எடுத்துட்டு அதை வச்சு தருவா படிங்க ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் அந்த லெவன்த் அண்ட் டுவெல்த்து நீங்கள் தருவா படிக்கலன்னா இப்போவாது படிங்க கடந்த ஆண்டுகளில் நிறைய மாணவர்கள் நீட்டு கிளியர் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா லெவன்த்து போர்ஷனை கம்ப்ளீட்டாக ஓமிட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போகிறாங்க எழுநூற்றி இருபது மார்க்கில் முந்நூற்றி அறுபது மார்க்கு ப்ளஸ் ஒன்லேருந்து வந்துச்சு எனவே டோட்டல் டெடிக்கேஷன் காலையிலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரையில் உங்களுக்கு வேற எந்த எண்ண சிதறுகளும் இல்லாமல் பார்த்துக்கோங்க பாயிண்ட் நம்பர் த்ரீ ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த டீச்சர் ஹண்ட்ரட் பர்சன்ட் டீச்சர்கள் என்ன சொல்கிறாங்களோ சில பேர் வெளி மாநிலங்களில் இருக்கீங்க சில பேர் எங்கள் ஸ்கூல் பக்கத்திலே கூட இருக்கீங்க ரைட் எங்கே நீங்கள் இருந்தாலும் நூற்றுக்கும் நூறு பர்சன்டேஜ் எங்கள் ஆசிரியர்களை பொறுத்த வரையிலே அவங்க நூற்றுக்கு நூறு பர்சன்ட் ப்ரிப்பேர் பண்ணி தான் உங்களுக்கு லெசன்ஸை கொடுக்க போகிறாங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சுனிங்களா இது இது மூணாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட் பாருங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட் டேக்கிங் ப்ராக்டிஸ் டெஸ்ட் டேக்கிங் அதாவது எத்தனை முறை நீங்கள் பழைய கேள்விகளை எடுத்து அந்த கேள்விகளை எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே ஒரு மணி நேரம் அலாம் டைம் பீசட் செட்டப் பண்ணி நீங்கள் எழுதுங்க நீங்களே பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க எங்கள் பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரையில் கடந்த வருடங்களில் அமோகமாக நீட் கிளியர் பண்ண மாணவர்களை நான் நேர்காணல் செய்யும்போது இதுதான் சொல்கிறாங்க சார் நான் கிட்டத்தட்ட ஐம்பது கேள்விகள் அறுபது கேள்வி கேள்வித்தாள்களை நான் சால்வ் பண்ணேன்றாங்க அதாவது படிப்பது புரிந்து கொள்வது அதோடு நிறுத்திராமல் எழுதி பார்ப்பது எழுத்துன்றது எப்படின்னா ஒரு டேபிள் போட்டுக்கோங்க ஒரு சேர் போட்டுக்கோங்க ஒரு ஒரு இது கடிகாரம் வச்சுக்கோங்க எக்ஸாமில் போய் நீங்கள் எப்படி எழுதப் போகிறீங்களோ அதே மாதிரி முழுமையான கவனத்தோடு அந்த ஒரு மணி நேரம் எனது இல்லை என்று தினம் தினம் தெனோ ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள் இது பாயிண்ட் நம்பர் ஃபோர் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் பாருங்க அட்டெண்ட் ஆல் தி க்ளாஸஸ் அட்டெண்ட் ஆல் தி க்ளாஸஸ் உங்களுக்கு ஷெட்யூல் இன்னைக்கு வந்துடும் உங்களுக்கு அந்த ஷெடியூலில் போட்டிருப்பாங்க காலையில் அதாவது மத்தியானம் ஒன்றரைலேருந்து நாலரை மணி வரையிலே எந்தெந்த வகுப்பில் யார் எடுக்க போகிறாங்க அந்த ஷெட்யூல் வந்துடும் அந்த ஷெட்யூலை முழுமையாக நூற்றுக்கு நூறு டெடிக்கேஷன் ஆல் தி கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க இந்த அஞ்சு மாத்திரம் நீங்கள் பண்ணிட்டீங்க அடுத்த நாற்பத்தெட்டு நாட்கள் மாத்திரம் இந்த ஒழுக்கம் வந்துட்டீங்க கண்டிப்பாக உங்களால் இந்த நீட்டை கிராக் பண்ண முடியும் நம்புங்க நாங்கள் சொல்கிறத நீட் எக்ஸாம் இஸ் நாட் என் எலிமினேஷன் எக்ஸாம் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தான் வேற ஒன்றுமே கிடையாது அந்த புக்குகள் தான் எங்களுடைய ஆசிரியர்கள் கோச் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அப்பப்போ சில டெஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க அது அப்படியே நீங்கள் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் அப்படியே நீங்கள் செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்களா அடுத்த இரண்டு மாதங்களில் உங்களுக்கு ரிசல்ட் வரும்பொழுது கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பாருங்களேன் கிளியர் பண்ணிவிட்டுங்க நல்ல மார்க் வந்துடுச்சு இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் கண்ட கனா பலிக்க போகிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் யோசனை பண்ணி பாருங்கள் மனசில் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த மெடிக்கல் காலேஜில் அந்த ஒயிட் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஸ்டத்தஸ்கோப் அப்படி கழுத்தில் போட்டுக்கிட்டு நடக்கும் பொழுது இருக்கக்கூடிய காட்சிகளை மனக்கண் முன்னால் நிறுத்தி பாருங்க அந்த காட்சிக்கு இந்த ஒரு டெடிக்கேஷன் உங்களுக்கு மிக மிக முக்கியம் இந்த பதிவினுடைய இறுதி முடிவில் நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் உங்களுக்கு வைக்கிறேன் கண்டிப்பாக பிசி இருக்கான்னு பாருங்கள் லேப்டாப் இருக்கான்னு பாருங்கள் குறைந்தபட்சம் ஒரு டேப் இருக்கான்னு பாருங்கள் மொபைல் ஃபோனில் ரொம்ப கஷ்டங்க ஒருவேளை உங்களுக்கு இல்லை இந்த வசதி இல்லை உங்கள் நண்பர்கள்ட்ட யார் வீட்டில இருக்கான்னு பாருங்களேன் கண்டிப்பாக நண்பர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு கம்பைன் ஸ்டடிஸ் கூட பண்ணலாம் ஸோ பிசி லேப்டாப் அல்லது அந்த டேப் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வசதி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க டேட்டாவுக்கு பதிலே வைஃபை தான் இன்னும் கிளியராக இருக்கும் ஏன்னால் எங்கள் அனுபவத்தில் கடந்த ஒன்றரை வருஷங்களாக நாங்கள் இந்த ஆன்லைன் எடுக்கும் பொழுது கால் ட்ராப் ஆகுது அதன் காரணமாக கண்டினியூட்டி இருக்காது எனவே மாணவர்களே இன்றையிலிருந்து உங்களுடைய கன நினைவாக கூடிய ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு ஃபேஸ் ஆஃப் யூ லைஃப் ஆரம்பிக்க போகிறது கண்டிப்பாக உங்களால் இந்த நீட்டை உங்களால் எதிர்கொள்ள முடியும் உங்கள் ப்ர ப்ரடியூசஸ்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம் ப்ரொவைடட் யூ ஃபாலோ திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணலைன்னா எதுவுமே தான் ஆல் தி பெஸ்ட் அண்ட் டேக் கேர் ஜாக்கிரதையாக இருங்க வெளியில் சுற்றாதீங்க கையை க வாஷ் பண்ணிகிட்டே இருங்க கொரோனா வராமல் பாத்துக்கோங்க தேவையில்லாத பொழுது வெளியில் போகாதீங்க முகக்கவசம் ஆல் தி பெஸ்ட் அணிஞ்சுக்கோங்க